ஹாய் மச்சது, உங்கள் ஸ்மார்ட் சேனல் இருக்கு. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நமக்கு வந்துட்டு புதுசாக மேஜிக் பண்டல்ஸ்லாம் தான் அப்டேட் ஆக போகுது. அதை பற்றி இந்த வீடியோவில் ஃபுல் டீட்டெயிலாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு என்ன புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்கள். எங்கடா அம்மாப்பில் ரெண்டு மூணு நாளாக வீடியோ காணுமே அப்படின்னு கேட்டிங்கன்னா, சின்னதாக வந்து ஹாஸ்பிட்டல் வரைக்கும் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூணு நாள் சுற்றிருந்தோம். அதனால் தான் அந்த லேட் ஆகி போச்சு. அதனால் நிறைய பேர் கமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க, எங்கடா போனோம் என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து கமெண்ட் பண்ணிங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஈவெண்ட் வந்து கேன்சல் ஆகி போச்சு. பிரேக் டான்ஸர் மட்டும் அதெல்லாம் பார்த்தா ஏவகன் ஈவெண்ட்டும் ரெண்டுமே வந்து கேன்சல் ஆகி போச்சு. கூடி சீதில் வந்து வந்துடும் சொல்லியிருக்காங்க. சரி ஓகே, அதை வந்து எப்போ வரும்னு சொல்லிட்டு வந்து பார்ப்போம். இப்போ வந்து இன்றைக்கி வந்து ஃபஸ்ட் அப்டேட் என்னன்னா, ஸ்கில் ஸ்கின்ஸ்னு சொல்லிட்டு வந்து அந்த ஸ்னோக்காக வந்து அத்தனை இப்போ விண்டர்லேண்ட் ஈவெண்ட் வந்து ஸ்டார்ட் ஆகி போகுது. அதனால் ஆல்ரெடி வந்து மேப்பில் இருக்கிற தண்ணியெலாம் வந்து என்ன சொல்ல ஐஸாக மாறிடுச்சு. இப்போ வந்து என்ன சொல்லுது, இந்த ஸ்கில் யூஸ் பண்ணும் பார்த்தீங்களா, அதுவும் வந்து இப்போ ஐஸாக மாறப்போகுது. அது முக்கியமாக ஒரு நாலஞ்சு கேரக்டர் இருக்குது, அதோட ஸ்கில்ஸ்லாம் வந்து என்ன சொல்லப்போ இப்போ மாற்றிருக்காங்க. அத்தனை என்னைக்குடா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏழாம் தேதி. அத்தனை ஏழாம் தேதியில தான் வந்து இந்த மாதிரி வரும். ஏன்னா அப்போ தான் வந்து பனி அதிகமாக பெய்யுமா. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் நமக்கு வந்து கிறிஸ்மஸ் வரப்போகுது. அப்போ வந்து நம்ம ஜாலியாக ஃபங்க்ஷன்லாம் கொண்டுட்டு அதுக்கப்புறம் இந்த ஸ்கில்ஸ்லாம் யூஸ் பண்ணும் பார்த்தீங்களா. அத்தனை ஏழாம் தேதி, அடுத்த மாதம் ஏழாம் தேதி நல்லா வச்சுங்க, கொஞ்சம் பார்க்கறது நல்லா தான் இருக்கும். அப்புறம் ஊக்காங்கெலாம் யூஸ் பண்ணும்போது அந்த செடி வராமல் இந்தமாரி பொம்மை வரும். அப்புறம் பொம்மை பார்க்கறது நல்லா தான் இருக்குது. சரி ஓகே, இது வந்து என்ன சொல்லும்போது ஏழாம் தேதி வந்து அப்டேட் ஆகும் போது யார் யாருக்கு வந்து பிடிச்சிருக்கோ என்ன சொல்லும்போது இதை வந்து எடுத்துக்கங்க. இப்போ வந்து நெக்ஸ்ட் ஒரு முக்கியமான அப்டேட் போயிடும். அப்புறம் ஆல்ரெடி வந்து மேஜிக் பண்டல்ஸ் வந்து 10 பண்டல்ஸ் அப்புறம் மாசத்துக்கு ஒரு தடவை வந்து ஆட் பண்ணுவாங்க. இப்போ வந்து கிறிஸ்மஸ் பிளஸ் வந்து நியூ இயர், அப்போ நியூ இயருக்கு தான் வந்து ஆட் பண்ணுறாங்க. அப்புறம் ஒன்றாம் தேதி தான் வந்து ஆட் பண்ணுவாங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இருக்கிற 10 பண்டல்ஸ் வந்து ரிமூவ் பண்ணிடுவாங்க. இதில் வந்து ஒரு சில பண்டல்ஸ் வந்து நல்லா இருக்கும். அதனால் ஃபஸ்ட்டு வந்து இருக்கிற பண்டல்ஸ்லாம் வந்து ட்ரை பண்ணி எடுத்துங்க. நெக்ஸ்ட் வந்து புது பண்டல்ஸ் வந்து ஆட் பண்ண போகிறாங்க. அதில் என்னென்ன பண்டல்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு வந்து நீங்களே பார்த்துங்க. இது வந்து இன்குபேட்டர் பண்டல் தான் வைப்பலாம். ஆல்ரெடி இருக்கிற இன்குபேட்டர் தான் வந்து கொண்டு வர போகிறாங்க. அதில் இந்த இன்குபேட்டர் வந்து ரொம்ப ஓல்டு இன்குபேட்டர், இதோட ஸ்டோன் கூட என்ட் இருக்குது. அப்புறம் இது ரிட்டன் வரும்னு நினச்சோம், பட் வந்து இப்போ வந்து மேஜிக் உள்ள வந்து ஆட் பண்ணுறாங்க. பரவாயில்ல, எதனா ஈவெண்ட்ல எதுவும் வந்து டைமண்ட் பண்ணுவது விட்டு இப்போலாம் வந்து மேஜிக் உள்ளே வந்து எடுத்து வராங்க. அப்புறம் தேடு இன்குபேட்டர், அப்புறம் தேடு இன்குபேட்டர் தான் கொண்டு வராங்க. பரவாயில்ல, அந்த பண்டலே வந்து ஒரு ஒர்த்தான பண்டல் தான். ஏன்னா அதுக்கும் வந்து ஒரு 1000 டைமண்ட் ஒரு ஸ்டோன் விழுந்தால் மட்டும் தான் வந்து எடுக்க முடியும். அதனால் இங்கே வந்து பரவாயில்ல, ஃப்ரீயாக வந்து கொடுக்குறாங்க. இதெல்லாம் வந்து இன்னொரு இன்குபேட்டர், இது வந்து என்ன சொல்லுங்கள் ஏதோ சாமுரா இன்குபேட்டர்னு நினைக்கிறேன். ஜென்ஸ் பண்டலும் ஆட் பண்ணுறாங்க, லேடிஸ் பண்டலும் ஆட் பண்ணுறாங்க. டோட்டலாக வந்து 4 பண்டல். இதெல்லாம் வந்து ஜோக்கர் பண்டல் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அப்படியே கிடைச்சிருக்கு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த டைமண்ட் ரயில் பண்டல்ஸ்லாம் ஒரு சிலது இருக்கு பார்த்தீங்களா, அதெல்லாம் வந்து கீழே ஆட் பண்ணுவாங்க. டோட்டலாக வந்து ஒரு 10 பண்டல் வந்து ஆட் பண்ணுவாங்க. அதில் ஒரு 4 பண்டல் தான் வந்து முக்கியமான பண்டல், மற்றெல்லாம் வந்து முக்கியம் தான் இருக்கும். சரி ஓகே, இது வந்து ஒன்றாம் தேதி அப்டேட் பண்ணுவாங்க. யார் யாருக்கு வந்து பிடிக்குதோ வந்து ட்ரை பண்ணி எடுத்துங்க. சரி ஓகே, இப்போ நெக்ஸ்ட் வந்து விண்டர்லேண்ட் யூனிட் வந்து ஸ்டார்ட் ஆகுது, அதில் வந்து சந்திப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அப்படியே ஒரு லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து மறக்காமல் ஷேர் பண்ணிடுங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.